வணக்கம், வெல்கம் டு சித்ரா மூவிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொழக்கட்டை தான். ஆல்ரெடி நான் கொழக்கட்டையில மாவு எப்படி பேசணும், பூர்ணம் எப்படி பண்ணோம் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நான் பண்றது அப்படியே கூட அப்படியே ஷேர் பண்ண போறேன். நான் வந்து பூஷணிக்காய் கூட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு கறி அது பண்ணி ரெடியா வச்சாச்சு. அப்புறம் பூர்ணத்துக்கு வந்து, அதாவது ஸ்வீட் பூர்ணத்துக்கு வந்து தேங்காய் பூர்ணம், அதுக்கு வந்து 2 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப்பு வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு ஒரு கொதி வந்தோடனே இந்த தேங்காயும் போட்டு நல்லா கலரிட்டு மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். நம்ம பூர்ணமும் நான் பூர்ணமும் ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உருட்டி அளந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொழக்கட்டை பாயசம் பண்ணுறதுக்காக கொழக்கட்டை உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து பால் வந்து காஞ்சின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து கொழக்கட்டை பாயசத்துக்கு முதல்ல வந்து நல்ல மாதிரி கொதிக்கும் போதே நம்ம வந்து இந்த கொழக்கட்டையை போட்டுருணும். ஸோ அதாவது முதல்ல போட்டுருவோம். கொழக்கட்டையை போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது தானாகவே வெந்து மேலே மிதந்து வரும், அதனால அப்படியே விட்டுடலாம். கொண்டக்கடலை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கொண்டக்கடலை சுண்டல் பண்ண போகிறோம். அப்புறம் உப்பு கொழக்கட்டைக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதிலே கொஞ்சம் வரம்புறாக உப்பு பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு தாளித்து அப்படி வதக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ அப்போ உப்பு பூர்ணம், உப்பு பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. வடைக்கு அரைச்சாச்சு உளுந்த வடை. ஸோ அரைச்சி அதுவும் ரெடியாக இருக்க நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். அதை வந்து மேலே அரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் இது வந்து கொழக்கட்டை மாவு. இதுவும் கொழக்கட்டை மாவு அரைச்சி எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து அரிசி மாவு இருந்தால் எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். மாவு வந்து ரெடியாக இருக்குது. நல்லா ஒரு வாட்டி கையில் நல்லெண்ணெய் தடவிங்க, அப்படி நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு நம்ம கொழக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் பூர்ண கொழக்கட்டைக்கு நம்ம வந்து மேல் மாவு உருட்டி வச்சிடலாம் கரெக்டாக சைஸாக, அப்பதான் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பூர்ண கொழக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு மேல் மாவு உருட்டியாச்சு, அதை வந்து நம்ம வந்து கொழக்கட்டை வந்து பண்ணி வைக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா, நம்ம முதல்ல வடையை பண்ணி எடுத்துடலாம். ஸோ வடையை போட்டு இதை ஆரம்பிக்கலாம். நாம் வடை மாவு ரெடியாக எடுத்து எண்ணெயும் காஞ்சிட்டு ஒரு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நம்மளுடைய பாயசம் ரெடியாக எடுத்து அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சுண்டல் வந்து வதக்கிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம சுண்டல் தான் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு நான் வந்து சுண்டலுக்கு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். தனியாக கடலைப்பருப்பு வரமுளா அப்புறம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வேணும்னாலும் நம்ம தேங்காய் வறுத்து அரைக்கும் வரைக்கலாம், மேலாகவும் போடலாம். நான் இன்னைக்கு வந்து மேலாக தான் போட போகிறேன். அப்படி எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் வந்து வரமுளகா மட்டும் தாளிச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வரமுளகா தாளிச்சிட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் பாருங்க. கடுகு கொண்டக்கடலை ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சது தான், இப்போ அதுதான் நான் சேர்க்க போறேன்.
சுண்டல் பொடி மேலாக போடுறேன். இதிலே சுண்டல் பொடியிலே கொஞ்சம் பெருங்காயம் இருக்கும், பட் மேலாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ மேலாக தேங்காய் சேர்த்துடலாம். சுண்டல் பொடினா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இந்த கொட்டக்கடலை சுண்டலுக்கு எப்பயுமே வறுத்து அரைக்கிறது தான். தனியாக கடலைப்பருப்பு வரமுனா பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சுண்டல் இல்லை, நீங்கள் வந்து மொச்ச சுண்டல் பண்ணிங்கன்னா அதுக்கு கூட போடலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், காய்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். நம்மளுடைய சுண்டலும் ரெடி. வெள்ளை கொடக்கட்டை வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். இனி வேக வைக்கணும். நாம் உப்பு கொடக்கட்டை ரெடி ஆகிடுது. இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து தண்ணி முதல்ல சூடாகட்டும். ஆவியில் வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா காஞ்சிடுது. இப்போ அடியில் வந்து உப்பு கொடக்கட்டை வைக்கிறேன். மேல ஸ்டீக் போட்டுட்டேன். நல்லா வேகட்டும். வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். கொடக்கட்டை வந்து வெந்துடுத்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஆறினோடனே எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். திரும்பவும் எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.